ஹலோ சில்ட்ரன் வெல்கம் பேக் டு திளாஸ் டுடே ஐம் கோயிங் டு டீச் கிளாஸ் நைன் சாப்டர் தேர்ட்டின் எக்ஸசைஸ் தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீயில் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் தேவைப்பட்டால் போய் பாருங்கள் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் என்னன்னா வாட் லென்த் ஆஃப் தார் பால்இன் த்ரீ மீட்டர் வைட் வில் பி ரெக்வைட் டு மேக் கோனிக்கல் டென்ட் ஆஃப் ஐட் எயிட் சென் எயிட் மீட்டர் அண்ட் பேஸ் ரேடியஸ் சிக்ஸ் மீட்டர் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இங்கே கொஷின் கேட்குறதே என்னென்னா லென்த்தை ஃபைன் பண்ணணும் லென்த்தை ஃபைன் பண்ணுறதுக்கு கிவன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு தார்ப்பாலினுடைய லென்த்து ஃபைன் பண்ணணும் ஒரு தார்ப்பாலை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க கோணிக்கல் டென்ட்டு போட்டிருக்கிறாங்க தார்பாலை வச்சு கோணிக்கல் டென்ட் போட்டிருக்கிறாங்க அந்த கோணிக்கல் டென்ட்டு போடுறதுக்கு என்னென்ன எவ்வளோ எவ்வளோ ஹைட் எவ்வளோ தேவைப்பட்டுச்சு ஹைட் ஈக்குவல் டு எவ்வளோ எயிட் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் பேஸு ரேடியஸ்னால் இது தான் கோன் கோன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா டென்டே இப்படி தானே இருக்கும் அப்போ அடியில் போடுறது தான் அந்த ரேடியஸ் டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ் இது தான் ரேடியஸ் ரேடியஸு கொடுத்துருக்குறாங்க ஹைட்டும் ரேடியஸும் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ மீட்டர் ஒய்டு ஒரு தார்பால் இப்படி இருக்குன்னா அதில் த்ரீ மீட்டர் ஒய்டு இருக்குதா அந்த தார்பால் அதில் இருந்து என்னன்னு என்னென்னு கேட்குறாங்க இது தான் கேட்குறாங்க லென்த்து எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ அதை நம்ம ஃபைன் பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வேஸ்டேஜ் அதை தேவைப்படுறதுக்கு அந்த மார்ஜின்க்கு அதுக்கெல்லாம் தேவைப்படுற வேஸ்டேஜ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஆச்சுன்றாங்க வேஸ்டேஜ் இவ்வளோ ஆச்சுன்னா அப்போ லென்த் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்ன செய்யணும் லென்த்து ஃபைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வேஸ்டேஜும் ஆட் பண்ணிக்கணும் வேஸ்டேஜ் எவ்வளோ வருதோ அதை வந்து லென்த்தோட ஆன்சரோடு ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு கடையில் போகும்போது ஒரு ரிங் ஏதாச்சும் வாங்குவோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிங்கு வாங்கும்போது என்ன ஆகும் நம்ம வந்து அது வேஸ்டேஜும் சேர்த்து போடுவாங்க இல்லையா அமௌண்ட்டு வேஸ்டேஜ் இவ்வளோ ஆச்சுன்னு அப்போது லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும்னா இந்த தார்பாலுக்கு லென்த்து ஃபைன் பண்ணிவிட்டு வேஸ்டேஜும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிவன் இது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நம்மளே ட்ராப் பண்ணது இப்போ சொல்யூஷன் போட்டிங்கன்னா கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு நீங்கள் எழுதணும் என்ன கொடுத்துருக்குறாங்க த்ரீ மீட்டர் வைடு கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதுங்க கிவன் ஹெச் ஈக்குவல் டு எயிட் மீட்டர் அண்ட் ஹார் ஈக்குவல் டு எவ்வளோ சிக்ஸ் மீட்டர் ரேடியஸ் தான் ஆறு சிக்ஸ் மீட்டர் ஒய்டு டபுள்யூ ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க த்ரீ மீட்டர் கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு இதனோட ஏரியா ஃபைன் பண்ணணும் இதனோட ஏரியாவும் இதனோட ஏரியாவும் ஈக்குவல் எப்படி ஈக்குவல்னால் இதை வச்சு தானே இந்த தார்ப்பாலை வச்சு தான் இது மேக் பண்ணுறாங்க அப்போ இந்த ஏரியா ரெண்டும் ஈக்குவல் இல்லையா அப்போ இதனோட ஏரியா என்னது ரெக்டாங்கலோட ஏரியா என்னது லென்த்துன்ட்டு பிரெத்து அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல் பண்ணும் ஈக்குவல் பண்ணிவிட்டு லென்த்தை நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம் இப்போ அதில் இருந்து இதனோட ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கு என்னது கோனோட ஏரியா எப்படி ஃபைன் பண்ணும் பையார்எல் அப்போ பையார்எலுக்கு நம்மளுக்கு எல் தேவைப்படுது இல்லைங்களா அப்போ எல் ஃபைன் பண்ணும் ஃபஸ்ட்டு எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் எல்லோட ஃபார்முலா இது எப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பித்தாகரசம் பைத்தாகரஸ்தீரம் படிச்சிருக்கிறீங்க இல்லைங்களா இது எப்படி வரும்னா இது வந்து பாரு ரைட் ஆங்கிள் இல்லைங்களா இது எப்படி இந்த சைடு இந்த இந்த மாதிரி போடுவீங்க இல்லைங்களா ஏபிசி ஏசி ஸ்கொயர் இந்த சைடு வருது இல்லைங்களா ஐ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இந்த மாதிரி போடுவீங்க இல்லைங்களா அதுதான் இங்கே எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயருன்னு நம்ம போடுறோம் அப்போ அதில் இருந்து ஹெச் ஸ்கொயர் என்னது எயிட் ஸ்கொயர் எயிட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் என்னது சிக்ஸு சிக்ஸ் ஸ்கொயர் இது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும் எயிட் எயிட் ஸ்கொயர் பண்ணும்போது எயிட் இன்ட்டு எயிட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன வரும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும் டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் ஆகுமா அப்போ டென் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் டென் வரும் அப்போ எல் ஈக்வல் டு எல்ன்றது இந்த எல்ன்றது என்னது ஸ்லாண்ட் ஐட்டு இது ஓகேங்களா இது லென்த் கிடையாது இது ஸ்லாண்ட் டைட்டு இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெட் எல் பி த லென்த் ஆஃப் தார்பாலின் இங்கே தார்பால் கொடுத்தாங்க இல்லைங்களா டென்ட்டுக்கு ஒரு அது மேலே அந்த துணி கவர் போடுவோம் இல்லைங்களா அதுதான் தார்பால் அது வந்து லென்த்து அதனோடய லென்த்து எல் தான் நம்ம எடுத்துக்கிறோம் தார்பாலோட லென்த்து கேபிட்டல் எல்லுன்னு எடுத்துக்கிறோம் இப்போ ஏரியா ஆஃப் தார்பாலின் இந்த ஏரியா நான் எப்படி என்னென்னு சொன்னேன் எல் இன்ட்டு பின்னு சொன்னேன் எல் இன்ட்டு பி பின்னு இந்த ஸ்மால் பி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வந்து இது கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனிக்கல் டென்ட் அதனோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் என்னது பை ஆர் எல் இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறோம் ஏன் ஈக்குவல் பண்ணுறோம்னா லென்த்து ஃபைன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பையோட வேல்யூ வந்து இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க என்னென்ன எடுத்துக்கணும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ ரேடியஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க ரேடியஸ் சிக்ஸ் மீட்டர் சிக்ஸ் இன்டூ எல்லோட வேல்யூ என்னது டென்னு டென் மீட்டர் பண்ணுவீங்க டென்னு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க இதால் மல்டிப்ளை டென்னால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ வரும்மா சரி ஜீரோ போடுங்க ம டென்னால் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ வரும் அப்போ ரெண்டு இது வந்து தள்ளி புள்ளி வைக்கணும் இப்போ பாயிண்ட் இப்படி வந்துடும் இன்டூ சிக்ஸ் போடுவீங்க நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர்னு எடுத்துக்கணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோலாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அது விட்டுடணும் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு அதை மல்டிப்ளை பண்ணுங்கள் அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா ஒன் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபோருன்னு வரும் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண நீங்கள் தேர்ட்டி ஒன் ஃபோர் ஜீரோ விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் எல் இன்ட்டு பி இப்போ நம்மளுக்கு லென்த்து தானே தேவை அப்போ லென்த்து மட்டும் இந்த சைடு வச்சுக்கின்னு பி என்னது கீழே கொண்டு வாங்க பி ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறாங்க கிவன் பிரெத்து வித்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒய்டு அது தான் த்ரீ மீட்டர் ஒன் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிவிடட் பை பீன் போடுவோமா பீன்றது என்னது ஒன் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிவைடட் பை பீன்றது ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்குறாங்க அதை பீன் எடுத்துக்கோங்க பிரத்து பிரத்துன்றது தான் ஒய்டுன்னு கொடுத்துருக்குறாங்க பி பி ஈக்குவல் டு த்ரீ இப்போ த்ரீ ஆலாம் கேன்சல் பண்ணுங்கள் இது கேன்சல் பண்ணி பாருங்கள் த்ரீ சிக்ஸ் சார் எயிட் வருங்களா எயிட்டீனா நெக்ஸ்ட்டு இங்கே எயிட் இருக்குங்களா த்ரீ டூ சார் சிக்ஸ் வருமா டூவா ரிமைனிங் டூ இருக்குங்களா அந்த டூ இந்த சைடு போகும் பாயிண்ட் வச்சுட்டு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்னால் எதில் வருது எயிட் த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர் அப்போது சிக்ஸ்டி டூ பாயிண்ட் எயிட் மீட்டர் லென்த்து வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் தார்பாலோட வந்து லென்த்து ஃபைன் பண்ணிட்டோம் இவங்க லென்த்து தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க இங்கே வேஸ்டேஜ் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா அப்போ அந்த லென்த்துக்கு வேஸ்டேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கணும் வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் டொண்ட்டி சென்டிமீட்டர் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்களா இங்கே வந்து நம்ம எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க அதனால மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும் இப்போது ஒன் மீட்டர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எதலாம் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் ஒன் சென்டிமீட்டர் இந்த சைடு வச்சுக்கிட்டால் ஒன் டிவைடட் பை ஹண்ட்ரட் வந்து இந்த சைடு வந்துடும் ஒன் டிவைடட் பை ஹண்ட்ரட் மீட்டர் இப்படி தான் மீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்போ இது மீட்டரை கன்வெர்ட் பண்ணும் போது டுவெண்ட்டி டிவைடட் பை எல்லாம் கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தா டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க ஹண்ட்ரட் போட்டால் இது இது கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க ஜீரோ பாயிண்ட் டூன்னு போட்டுக்கோங்க எனது ஒன் சென்டிமீட்டருக்கு ஒன் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்போ டுவெண்ட்டி சென்டிமீட்டருக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் டுவெண்ட்டி டிவிட் பை ஹண்ட்ரட் போட்டால் நம்மளுக்கு வந்துடும் அப்போ இந்த வேஸ்டேஜ் வந்து கிவன் இது ஆன்சர் வந்துச்சு இல்லைங்களா அதோட ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆக் ஆக்சுவல் லென்த் ஆஃப் தார்பால் இன் இன் ரெக்வைர்டு ஆல்ரெடி லென்த்து ஃபைன் பண்ணிவிட்டோம் ஏன்னா வேஸ்டேஜ் ஆட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால் வேஸ்டேஜ் ஆட் பண்ணி எழுதுனா என்ன வரும் சிக்ஸ்டி த்ரீ 63 த்ரீ மீட்டர் ஆக்சுவல் லென்த்து சிக்ஸ்டி த்ரீ மீட்டர் எப்படின்னா சிக்ஸ்டி டூ நீங்கள் ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுவீங்க சிக்ஸ்டி டூ இந்த மாதிரி போடணும் இங்க 10 வரும் இல்லைங்களா ரிமைனிங் 1 வரும் இங்க வந்து டென்ஸில் ஒன் போடணும் அப்போ 3 வரும் 63, த்ரீ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ இருந்தால் அதை விட்டுடணும் அப்போ தார்பாலோட லென்த்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு meter. மீட்டர் என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதில் இருந்து எது கொடுக்கலையோ அதை ஃபைன் பண்ணிவிட்டு இதனோட ஏரியா என்ன இதனோட ஏரியா என்ன ரெண்டு ஈக்குவேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எல் ஃபைன் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக வேஸ்டேஜோடு ஆட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகே சில்ட்ரன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்